எல்லோருக்கும் வணக்கம் கிராமத்து ஸ்டைலில் நம்ம இறாலும் உருளைக்கிழங்கும் போட்டு தாங்க ஒரு கிரேவி பண்ண போகிறோம் சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும் ராலோடு நம்ம வந்து மீன் வெரைட்டிஸோடு நம்ம எதாவது காய்கறி போட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கோங்க அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நமக்கு அதுக்கும் நமக்கு கொடுத்துரும் இப்போ க எண்ணெய் சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுவிட்டு ஒரு கொத்து கருவேப்புள்ள நல்லா ஃபைன் சாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆனியன் எடுத்துருக்கேங்க சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபைனாக கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க போட்டுவிட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துடுங்க இப்போ வதங்கிருச்சு ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீரி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் அது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மண்சட்டியில் செய்யும் செய்யும்போது நமக்கு சீக்கிரம் நமக்கு அடிப்பிடிக்காது அதனால் மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அதுவும் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு கழுவிட்டு நம்ம க சேர்த்துக்கலாம் ப்ரான் சீக்கிரம் நமக்கு வெந்துடும் ஆனால் உருளைக்கெழங்கு நமக்கு வேகாது அதனால் நம்ம வந்துட்டு இப்போ வெங்காய தக்காளியோட சேர்த்து வதக்கி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வெந்துடும் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ப்ரான் சேர்த்துருக்கேன் ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அதில் வதக்கி விட்டுருலாம் ப்ரான் வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடும் ஆனால் உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறனால தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃபிஷ் மசாலா நான் போட்டுக்கிறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் ஃபிஷ் மசாலா எவ்வளோ போடணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க வேறு எந்த மசாலாஸும் நான் ஆட் பண்ணலை என்ன நமக்கு இதுவே ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தில் கொஞ்சம் கலருக்காக ஆப்ஷனல் தான் காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஸ்பைசஸாக இருக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கிரேவி கொதிக்கட்டும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நமக்கு கொதிச்சிச்சினாலே ஓரளவுக்கு ப்ரான் வந்து ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு குக் ஆகிடும் ரொம்ப ஈஸியான கிரேவி தாங்க ஆனால் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவராக சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் நம்ம அதுவும் மண் செய்யும் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு மூணு சில்லு தேங்காய் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப தேங்காய் ஊற்றாதீங்க அரை முடிய அளவுக்குலாம் தேங்காய் ஊற்ற வேண்டாம் ரெண்டு சில்லு அரைச்சி எடுத்து இப்போ நான் வந்து கிரேவி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றி சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம் அப்படின்னா என்ன பிரிஞ்சு சூப்பரான நமக்கு ரால் கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்